நான் கடந்த சில ஆண்டுகளாகவே விருதுகளை மறுத்து வந்தவன். காரணம் என்னவென்றால், 1986 எனக்கு இலக்கிய சிந்தனை விருது கொடுத்தது. அதற்கு அடுத்த 1987 சாகித்ய அகாடமி எனக்கு விருது கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது அப்பொழுது தீபம் நா பார்த்தசாரதி என்பவர், நாப்பா என்று சொல்லப்படுபவர், அவர்தான் இதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். தமிழகத்தினுடைய சாகித்ய கழக உறுப்பினராக என்னுடைய சங்கம் நாவல் தேர்வு செய்யப்பட்டு மத்திய சாகித்ய காப்பனுடைய மத்திய தலைமையில் சொல்லி அங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அவர் தன்னுடைய நண்பர் தீகாசி என்னுடைய சிறந்த விமர்சகர், அவரிடத்தில் அவர் சொல்ல, அவர் என்னையிட சொல்லி வார அவர்கிட்ட போய் நாம் வந்து நம்முடைய நன்றி தெரிவிக்கலாம் என்று கூறினார். நாம் சென்று நன்றி தெரிவித்து வந்தோம். ஆனால் விருது முடிவு செய்யப்பட்டு எங்களிடத்திலும் சொல்லப்பட்ட விருது கடைசியில் கானா சுப்பிரமணியத்துக்கு வழங்கப்பட்டது. அவர் கேட்டிருக்கிறார், என்னையா இப்படி அவரிடம் சொல்லி எங்களிடம் சொல்லி ஆய்வு போயிட்டது என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறார். கானா சுவுக்கு மத்திய அந்த சாகித்ய கழகத்தின் தலைவராக இருந்த கோகாக் என்பவர் நீண்டகால நண்பர், அவர் அவரிடம் போய் கேட்டிருக்கிறார், எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு இந்த கௌரவத்தை நீ கொடுங்கள், இந்த பணமும் எனக்கு உதவிகரமாக இருக்கும் என்று அவரிடத்தில் கானாசு முறையிட்டாராம். அவர் நாப்பாவை கேட்டிருக்கிறார், என்னையா இப்படி வந்து சொல்கிறாரே அப்படின்னு. எனக்கு இப்போ நெருக்கடி தானே, நண்பர் தான் கானாசு, இருந்தாலும் தகுதியை பார்க்க வேண்டும், நூலினுடைய தகுதியை பார்க்க வேண்டுமான சொல்லியிருக்கிறார், என்ன பண்ணலாம் நீயும் முடிவு சொல்லு சொல்லியிருக்கிறார். நாப்பா சொல்லியிருக்கிறார், அடுத்த ஆண்டு சின்னப்ப பாதிக்கு இந்த விருதை கொடுப்பதாக நீ வாக்குறுதி கொடுத்தால் நான் சமாதானம் சொல்லிக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறார். சரி என்று சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டும் ஒரு நூல் 3 போட்டிக்கு செல்லலாம். அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு கதை நான் சொல்ல விரும்பவில்லை, அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அது ஒரு பெரிய ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரிசி பதம் என்பது போல். ரெண்டாவது, கல்கத்தாவிலிருந்து பாஷா பரிசத் என்கிற ஒரு விருது, அது இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகளுக்கும் ஒரு சுற்றுச்சூழல் ஒரு சுற்றுவட்டத்தில் ஒரு 5-6 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை ஒரு மொழிக்கு வரும். எனக்கு அந்த பரிசு கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டு தொலைபேசியில் இங்கே அறிவித்தார்கள். நான் கேட்டேன் அவரிடத்தில், இந்த பரிசு கொடுப்பதற்கான பரிந்துரை தயவு செய்து யார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், சௌரிராஜன் என்கூட ஒரு தமிழ் ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர், அவர் தான் உங்களை சிபாரிசு செய்தார்னு சொன்னார். அவரை கேட்டுக்கொண்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னார்கள். ஆனால் எனக்கு இப்படி ஒரு முடிவு வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்ட நம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு கவி பேரரசு போய் உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்து அவர் மிகப்பெரிய சிபாரிசோடு உள்ளே போயிருக்கார். ஆனால் எனக்கு முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை அவரிடத்தில் அவர் சொல்லவில்லை. இந்த நிலையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், என்னுடைய பரிசை உங்களுக்கு தீர்மானித்தது ஒருத்தருடைய முடிவில் தான் நாங்கள் செய்தோம், இவருக்கு 4 பரிந்துரைத்திருக்கிறார்கள், ஒருவர் அமைச்சர் ஒருவர், நான் 3 எழுத்தாளர்கள், இந்த விருதை இந்த கவியரசுக்கு கொடுத்தால் முதலமைச்சரும் சந்தோஷப்பட்டு கொள்வார் என்று சொல்லி அந்த விருது பிடுங்கப்பட்டது. சொல்கிறேன் எப்படி விருதுனுடைய யோக்கியதெல்லாம் இருக்குன்ட்டு. மூன்றாவது, மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு சிறப்பான விருது, அதுவும் சுழல் வட்டத்தில் வரக்கூடியது, அது மிகப்பெரிய விருது. அதுவும் தமிழகத்துக்கு வருகிற பொழுது என்னை அந்த குழுவில் இருந்த தலைவர் கவிஞர் இந்திரன் என்பவர் என்னை பரிந்துரைத்திருக்கிறார். அதிலிருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார், அட சின்னப்பாரு தான் லட்சக்கணக்கில் விருது கொடுத்துட்ருக்காரையா, அவருக்கு எதுக்கு இந்த விருது, ஒரு கஷ்டப்படுற ஒரு எழுத்தாளர் இருக்கிறான், அவனுக்கு இதை கொடுத்து விட்டால் வறுமை தீரும் என்று சொல்லி அது பிடுங்கப்பட்டது. எதுக்கு சொல்கிறேன் என்றால், விருது என்பது இன்றைக்கு சாகித்ய அகாடமி ஊழல் மலிந்த ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் நீங்கள் காசு கொடுத்தால் கிடைக்கும், அதில் உள்ள உறுப்பினருக்கு சபல புத்தி உள்ளவனுக்கு அவனுடைய சபலத்தை தீர்த்தால் கிடைக்கும், இல்லை என்றால் வலுவான ஒரு சிபாரிசு போனால் உங்களுக்கு விருது கிடைக்கும். 100-90 சாகித்ய அகாடமி விருது என்பது இந்த நிலைமையில் தான் இருக்கிறது.
இந்த நிலைமையில் இருக்கிற பொழுது இந்த விருதுக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்று தான். இனிமேல் இந்த விருதுகளையும் நாம் மறுத்து விடுவோம், நமக்கு விருது வேண்டாம், நம்முடைய படைப்பினுடைய அங்கீகாரம் உலகத்துக்கு போக வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு நான் படைக்க ஆரம்பித்தேன். என்னுடைய படைப்பு ஒவ்வொன்றும் 8 வருஷம் 10 வருஷம் என்று காலம் எடுத்துக்கொள்ளும், குறைந்தபட்சம் 5 வருஷம். அதனால தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளுக்கும் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையாக அந்த நாவலை அவங்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான என்னுடைய பற்றி தெரியாமலேயே நூலை படித்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த நூலை பற்றினாலும் பல்வேறு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது 2 வருடத்துக்கு முன்னால் இலங்கையில் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விருதளிப்பு நிறுவனம் எனக்கு பணமுடிப்பும் விருதும் கொடுப்பதாக என்னை அழைத்தார்கள். நான் வர முடியாதுன்னு சொன்னேன், உடல்நல சரியில்லைன்னு சொன்னேன். நீங்கள் உன்னுடைய ஒரு நண்பரை கூட்டிக் கொள்ளுங்கள், செலவு நாங்கள் போட்டுக்கொள்ள, அந்த முறையில் நான் போய் சேர்ந்தேன். போய் சேர்ந்தவுடன் மனது அதை ஏற்றுக்கொள்ள இசையவில்லை. தமிழ்நாட்டிலேயே விருதை மறுத்துவிட்டோமே, அதை ஏன் நாம் போய் ஏற்கும்னு சொல்லிட்டு அந்த விருதை நான் அவருடைய அன்பாக சொல்லி விருதை பெறாமல் நானும் என் நண்பர் ரங்கசாமி என்பவர் வந்திருந்தார். 2 பேரும் திரும்பி வந்துவிட்டோம். இந்த சூழலில் விருது என்பதை நாம் இனி பெறுவதில்லை என்கின்ற முடிவோடு ஆணித்தரமாக இருந்தேன். இந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய நண்பர்கள், அதாவது என்னுடைய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் என்பவர், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன், ஸ்டாலின் குணசேகரர், இந்த மூவரும் என்னிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். நீங்கள் இந்த சாகித்ய அகாடமியாகட்டும் இல்லை ஞானபீடமாகட்டும் இதுக்கு மேல் போய்விட்டீர்கள், இந்த பரிசு உங்களுக்கு கௌரவம் கொடுப்பதில்லை இதெல்லாம், ஆனால் உங்களை நாடி வரக்கூடிய சிறப்பான கௌரவிக்கூடிய விருதுகள் இருந்தால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த முடிவை நான் எடுத்தேன், விருதை பெறுவலாம் என்று. இதை இந்த முடிவை எடுத்தவுடனே ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவை பாரதி விருது எனக்கு 11 தேதி கொடுத்தார்கள். 15 தேதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நல்லா பழனிசாமியினுடைய, அதாவது கோவை மெடிக்கலுடைய சேர்மன், அவருடைய உலக தமிழ் பண்பாட்டு மையம் என்கிற அந்த மையம் ஒரு சிறப்பான விருதும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி இன்று 3வது இந்த விருதை இவர் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவும் நான் மறுத்தேன், ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் கூட போராடினாங்க. கடைசியில் சொல்லுவாங்களே கிராமத்தில் குடாப்பை போட்டு ஆட்டுக்குட்டி அடைக்கிற மாதிரி போட்டு அடைச்சிட்டு வந்துட்டாங்க எல்லாம். இருந்தாலும் கூட நான் மகிழ்ச்சிகரமாக ஒத்துக்கொண்டேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன், அதாவது என்னுடைய அறக்கட்டளை மூலமாக கொடுக்கப்பட்ட விருதுகள் ஒரு சிறு 10,000 ரூபா விருதுகள், ஒரு 10 பரிசு உண்டு, 1,00,000 ரூபாய் விருது, ஒரு விருது உண்டு. இந்த நிலைமையில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக என்று இது அதிகப்படியான விருதுகளை நான் கொடுக்க முயற்சித்தோம். அந்த அளவில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு எழுத்தனா எங்களுடைய விருதுகள் எல்லாம் ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, டென்மார்க், உஸ்பெகிஸ்தான், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி பல்வேறு விதமான நாடுகளுக்கு எனக்கு விருது போயிருக்கிறது. அதனால் அந்த விருதை நாங்களுக்கு சிங்கப்பூருக்கு கொடுத்தப்பட்ட அந்த எழுத்தாளருக்கு அன்பழகன் என்பவருக்கு 10,000 தான். அவரை வந்து பெற்றுக்கொண்டு பேசும் பொழுதும் சன் டிவி டிவியில் அவர் ஒளிபரப்பில் அவர் தன்னுடைய பேட்டி சொல்லும்போது சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு எங்கேயுமே விருது என்பது வாங்கப்படுகிறது வழங்கப்படுவதில்லை, விருது வாங்கப்படுகிறது வழங்கப்படுவதில்லை. நான் யார் என்று சின்னப்பாவினுடைய அறக்கட்டளைக்கு தெரியாது. என்னுடைய கொள்கை என்ன, என்னுடைய கோட்பாடு என்ன, நடவடிக்கை என்ன, செயல்பாடுகள் எதுவும் தெரியாது. என்னுடைய படைப்பை மட்டும் பார்த்துவிட்டு அவர்கள் இந்த விருதை எனக்கு கொடுத்துருக்கும் பொழுது இது வழங்கப்பட்டு வருது, இதை நான் பெற்றுக்கொள்வதற்காக 30,000 ரூபாய் செலவு கொண்டு இந்த விருதுக்காக வந்தேன் என்று அவர் சொன்னார். அப்படி விருது என்பது இன்றைக்கு மலிவாகிவிட்டது, அதற்கு ஒரு மரியாதை இல்லாத போய்விட்டது. அதைத்தான் ஒன்றா சொல்லி முடித்துக்கொள்கிறேன். டால்ஸ்டாய் என்பதை உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும், அது உலகத்தின் புகழ்பெற்ற படைப்பாளி, நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய குருநாதர். அவருக்கு நோபல் விருது கொடுப்பதற்காக பரிந்துரை சென்றிருக்கிறது. அந்த குழுவில் என்ன சொன்னார் தெரியுமா, சகல பாவங்களுக்கும் பணம்தான் காரணம் என்று கோட்பாடு உள்ளவர் அவர். நாம் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தவருக்கு பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு பரிசை மறுக்கப்பட்டது.
பாருங்கள். ஆனால் இன்றைக்கு சும்மா ஏதோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குணாபல பரிசு பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ போயிட்டுருக்குது. ஆனால் அந்த மனுஷனை வந்து இன்றைக்கி உலகத்தில் நோபல் பரிசு பெறாத அந்த மனிதன் தான் முன்னாடி நிற்கிறார். இன்றைக்கு இலக்கியத்தில் இன்றைக்கி ஒரு 100 வருஷத்தில் இன்றைக்கி 100 பரிசு கிடச்சிருக்குது. எத்தனை பேர் நமக்கு நினைப்பு இருக்கும்? ஆனால் டால்ஸ்டாயை மறைக்க முடியாது. இந்த சூழலில் தான் நான் பரிசுகளை பற்றிய சிந்தனை இல்லாமல், அந்த சிந்தனை என்பது இப்போ இந்த விருது கொடுக்கான நாளைக்கு பேப்பர் வரும், ஒரு நன்னாளைக்கு ஒரு ஆசை, ஒரு மகிழ்ச்சி, இதை விட அதுக்கு என்ன இருக்குது? ஒரு மரியாதையும் கிடையாது. நிற்கப்போது படைப்பு தான், படைப்பு மட்டுமே தான் உங்களுக்கு இருக்கும். அதுதான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஹரிநா சட்டோபாத்தியர் என்பவர் கவிக்குயில் சரோஜனானுடைய தம்பி. ஹரிய சட்டோபாத்தியர் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் பெரிய போராளி. அவர் வந்து 52 முதல் பார்லிமெண்ட்டில் மெம்பராக போயிருக்கார். அந்த கதையெல்லாம் சொன்ன பெருசு பேச எனக்கு நேரம் கொடுத்துருக்க பத்தாது. அவர் சொல்வார், உண்மையான எழுத்தாளன் உண்மையான போராளியாக இருப்பான் என்பது பலருக்கு தெரியவில்லை. மெனி டூ நாட் நோ தட் ரூபான் ரைட்டர்ஸ் ஆர் ரூபான் ஃபைட்டர்ஸ் என்று அவர் சொல்வார். நான் அந்த நோக்கத்தில் தான் நான் ஒரு போராளியாக, எழுத்து போராளியாக, சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நடக்கக்கூடிய போராட்டத்தில் முன்னோடியாக இருந்து கொண்டு நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கு இந்த விருதை கொடுத்த அந்த தமிழ் சங்கத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.